Hi friends, in the video naanga paaka irupadu Uranus coal petti. In the video ku poradhukku munnadi inna neenga channel subscribe seiyaatti subscribe seidhu pakkathil irukka bell icon ayum press panni kollunga. Uranus coal inai porutha vare idu oru sideway planet adhaavadhu sarivu paarvai pakkam konda oru coal aga kaanapadugindrathu. Indha coal ai mudhalmudhalaga 1781 aam aandu William Herschel என்பவர் கண்டுபிடித்தார். இது முதல் முதலாக பார்க்கப்பட்டது ஒரு நுண் தொலைக்காட்டி மூலம்தான் பார்க்கப்பட்டது. இந்த கோள் பூமியினை விட சற்று பெரியதாகவே இருக்கின்றது. யுரேனஸ் கோளினை பொறுத்தவரை இது வந்து சூரியனில் இருந்து ஏழாவது கோளாக இருக்கின்றது. சூரியனில் இருந்து இந்த யுரேனஸ் கோளுடைய டிஸ்டன்ஸ் அதாவது இடைவெளி 1.8 பில்லியன் மைலாக காணப்படுகின்றது. ஒரு சுற்றுவட்ட பாதையினை இந்த யுரேனஸ் கோள் வந்து சுற்றி முடிக்க 84 வருடங்கள் எடுக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. அதனை யுரேனஸ் இயர் என்று சொல்லி அழைச்சு கொள்கிறாங்க. யுரேனஸ் கோளினை பொறுத்தவரை இதுக்கு 27 நிலவுகள் காணப்படுகின்றது. இது 4 தரம் பூமியினை விட அகலமாக மாறியிருப்பதாக கூறப்படுகின்றது. அதாவது இந்த கோள் தோன்றிய காலம் தொட்டு 4 தரம் பூமியினுடைய அகலத்தினை விட பெரிய அகலமாக மாறியது என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. இந்த யுரேனஸ் கோள் ஒரு நாளைக்கு சுற்றுவதற்கு 17 மணித்தியாலங்கள் எடுக்கும். இந்த கோளினுடைய விட்டத்தினை அவதானிக்கின்ற போது 25,362 கிலோமீட்டர்களாக காணப்படுகின்றது. இந்த கோளில் ஐஸ் அதாவது பனித்துகள்கள், நீர், மெதேன், அமோனியா, சின்ன சின்ன சிறிய அளவிலான பாறை துணிக்கைகள் போன்றன காணப்படுகின்றது. இந்த யுரேனஸில் இருக்கிற வாயுக்களை அவதானிக்கின்ற போது ஹைட்ரோஜன் வாயு, அட்டோமிக் ஹீலியம் என்ற வாயும், மெதேன் வாயு வந்து சிறிய அளவில் இருக்கின்றது. யுரேனஸுக்கு 13 வளையங்கள் காணப்படுகின்றது. இந்த வளையங்கள் வந்து இன்னர் ரிங்ஸ், அவுட்டர் ரிங்ஸ் என்று சொல்லி காணப்படுகின்றது. இந்த உள் வளையங்கள் வந்து மெல்லிசாக இருக்கும், அதோடு வந்து கருமை நிறமாக காட்சியளிக்கும். அவுட்டர் ரிங்ஸ் அதாவது வெளியில் இருக்கிற ரிங்ஸ் வந்து பிரைட்னஸாக இருக்கும், பிரைட்டான கலர்ஸோடு காணப்படும். இந்த யுரேனஸ் கோளினை பொறுத்த மட்டில் இது வந்து உயிர் வாழ தகுதியற்ற ஒரு கோளாகத்தான் காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் மனிதர்கள் வாழ்வதற்கு தேவையான மூலாதாரங்கள் அற்ற ஒரு கோளாகத்தான் இந்த யுரேனஸ் கோள் காணப்படுகின்றது. இந்த யுரேனஸ் கோளினை பொறுத்தவரை இந்த யுரேனஸ் கோளுக்கு ஒரு செல்ல பெயர் இருக்கின்றது. அதை நாங்கள் ஆங்கிலத்தில் த புல்ஸ் ஐஸ் பிளானட் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. இந்த யுரேனஸுக்கு 4 லேயர்ஸ் அதாவது 4 படையமைப்புகள் காணப்படுகின்றது. ஒன்று வந்து அவுட்டர் அட்மாஸ்பியர், 2வது அட்மாஸ்பியர், 3வது மேண்டில், 4வது கோர். அவுட்டர் அட்மாஸ்பியரில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அவுட்டர் அட்மாஸ்பியரில் அப்பர் கிளவுட்ஸ் லேயர் அதாவது முகில் படைகள்லாம் காணப்படுகின்றது. அட்மாஸ்பியரில் ஹைட்ரோஜின், ஹீலியம், மெதேன் போன்ற வாயுக்கள் இருக்கின்றது. மேண்டில் படையில் வாட்டர், அமோனியா, மெதேன், ஐஸ் கட்டி போன்றன காணப்படுகின்றது. கோர் அதாவது கோளவகத்தில் சிலிகேட், இரும்பு, நிக்கல் போன்றவற்றினால் ஆன பாறைகள் காணப்படுவதாக கூறப்படுகின்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த யுரேனஸ் கோள் தொடர்பான விடயங்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மீது ஷேர் பண்ணி கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.